ஹாய் அண்ணா, ஸ்மால் டவுட். நம்ம அதிக நேரம் ஸ்டடிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணினா நம்ம செலிபஸியை ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும்னு தான் கல்வியை கொண்டு வந்தாங்களா, இல்லை நாலேஜுக்காகவா? கல்விக்கும் செலிபஸிக்கும் என்ன லிங்க் இருக்குது? சயின்டிஃபிக்காக ஸ்பிரிச்சுவலாக சொல்லுங்கள். அடுத்தது சகோதரர் அதே கேள்வியை இன்னும் வேற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதையும் பார்த்துறேங்க. அண்ணா, இன் திஸ் மாய உலகம் மோஸ்ட் ஆஃப் தி எஜுகேஷன் women are with half covered dress as student forced to get high marks to a good teacher is not coming towards me with discipline but all the contents were taught by woman teacher but she is half dressed showing influential parts how to do a பார்க்கின்ற மாதிரி பாராதாகன்று போய் வாழ்க வளமுடன். நம் சகோதரர் ஒரு கல்லூரியிலோ பள்ளியிலோ படிக்கும் ஒரு 13-20 வயசுக்குள்ள இருக்கிற சகோதரர் சகோதரர் கேட்குறாரு, பிரம்மச்சரியத்தை நிலைநிறுத்தி கொள்ளுவதற்காக கல்வி முறையை வடிவமைத்தார்களா, அல்லது அறிவை பெருக்கிக் கொள்ளுவதற்காக பிரம்மச்சரியத்தை காக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எப்படின்னா, ரெண்டுமே ரீசன். நம்முடைய முன்னோர்கள் கல்வி முறை எப்போ ஸ்டார்ட் ஆகுனா 10 வயசுக்கு மேலே ஆச்சுங்களா. சும்மா 3 வயசுலேருந்து குழந்தைகளை சித்திரவதை செய்வது பாவம், அதுதான் இப்போ நடக்குது ஆச்சுங்களா. அடுத்தது, இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் விஷயம் இது கலிகாலம். கலிகாலத்தில் மனித இனம் அழிவை நோக்கி செல்ல வேண்டுங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால அது ஆப்போசிட் டிரெக்ஷனில் போயிட்டுருக்கு ஆச்சுங்களா. கல்வினா என்னன்னே தெரியாத ஒரு சூழல், அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆகவே அதை பற்றி நம்ம போகல. ஆனால் உண்மையில் கல்வி எதுக்குன்னா, 10 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு 10 வயசு வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து தன் ஆற்றல் முழுவதும் தன்னை வளர்த்தி கொள்வதற்காக தேவைப்படும். மன அளவிலும் உடல் அளவிலும் மூளை வளர்ச்சியிலிருந்து எல்லாவற்றுக்குமே ஆற்றல் அந்த குழந்தைக்கு தேவை. அது அந்த குழந்தை தனக்கு பிரியமான வகைகளில் அது விளையாடி ஓடி ஆடி இயல்பாக ஃப்ரீடமாக இருக்கும்போது இயல்பான வளர்ச்சி கிடைக்கும். ஒரு 10 வயதுக்கு மேலாக அந்த குழந்தை ஓரளவான முழு வளர்ச்சித்தன்மை அடைந்தவுடன் அதுக்கு உடல் அறிவு மூளை வளர்ச்சிக்கான ஆற்றல் போதும்னு ஆயிடுச்சுன்னா, உயிரணுக்கள் வந்து முதுகுத்தண்டு வழியாக கீழே இறங்கி நம்முடைய மூலாதாரத்தில் வித்துக்கலயத்தில் நிறைய ஆரம்பிக்கும். அப்போது ஸ்டில் முழுமையாக வளர்ந்துட்டோம் அப்படின்னா இல்லை, மூளை வளர்ச்சி முழுமையடைஞ்சதுங்கிறதுனால அப்படி மூலாதார சக்கரத்துக்கு வந்திருக்கு, மண்மையத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா மண்மையம் அப்படிங்கிறது வந்து உடலை வலிமைப்படுத்துவது, உடலை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டுங்கிற காரணத்தினால மேல்நிலை சக்கரத்திலிருந்து கீழ்நிலை சக்கரமான மூலாதார சக்கரத்துக்கு வந்திருக்கு, இனப்பெருக்க செயல்பாடுகளுக்காக அல்ல ஆச்சுங்களா. அடுத்தது, இந்த மாதிரி கீழே வர்ற அதே சமயத்தில் மூளை வளர்ச்சி முழுமை அடைஞ்சிருச்சு இல்லைங்களா, அந்த ஒரு 10-11 வயசுங்கில அடைஞ்சிருச்சு. அப்போ அந்த மூளைக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம் ஆச்சுங்களா. அப்போ அந்த எஜுகேஷன் கொடுக்கும்போது பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கும் ஊக்கமாக இருக்கும். அபரிமிதமான ஆற்றல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறதுனால 2 வகையான ஆற்றல் வருங்க, ஒன்று உடல் வளர்ச்சிக்கு, இன்னொன்று அடுத்த உயிரினங்களை உருவாக்குவதற்கான ஆற்றலும் சேர்ந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் அந்த ஒரு 10-11 வயசுலேருந்து அந்த மாணவனுக்கு முழுமையாக பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னங்க, லாங்குவேஜ், மேத்தமேட்டிக்ஸ், அடுத்தது முக்கிய பாடங்கள் இது ரெண்டு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைகள், 64 கலைகள் இருக்குது. 64 கலைகள் எல்லோரும் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாணவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அது சார்ந்த கல்வி முறையை கலைகளை சொல்லி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, என்னுடைய தந்தையார் வந்து ஒரு பானை செஞ்சு பரம்பரை பரம்பரையாக செய்கிறாருன்னு வைங்களேன். அல்லது என்னுடைய தந்தையார் வந்து சிற்பியாக இருக்கார். அப்போது சிற்பியாக இருக்கும்போது இப்போ கூட வணிக விஞ்ஞானங்களில் கூட சொல்கிறது என்னென்னா, ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அதுக்கு வந்து என்னென்னவோ அம்மா எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அறிவு வளரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அப்போன்ட்டு இல்லை, தந்தையார் வந்து சிற்பியாக இருக்கிறதுனால தந்தையாரின் அந்த ஞானம் கருவில் உயிரணு முதல் கொண்டு இருக்கும். 10 தலைமுறையாக சிற்பியாக இருந்தவங்க ஒரு குழந்தையாகி குருகுல கல்வி முறைன்னு உள்ளே போகும்போது அது சார்ந்த குருவாக இருப்பார். சிற்பிகளுக்கான குருகுலம் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மாணவனுக்கு மொழி பாடங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலாச்சார பாடங்கள், அடுத்தது வந்து கணக்கு வழக்கு, இதெல்லாம் பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கலைகளாக சிற்பக்கல்வியை வந்து அந்த மாணவனுக்கு சொல்லுவாங்க பேசிக் எடுத்தோடனே. அப்போ அவனுக்கு ஏற்கனவே வழி வழி வழியாக அந்த ஞானம் இருக்கிறதுனால மிக எளிமையாக அதை வந்து கிராப் பண்ணிக்குவார். அடுத்தது, ஒரு கலையை முழுமை அடைஞ்சிட்டாங்கன்னு குரு நினைச்சாருன்னா அடுத்த கலையை சேர்த்துவாங்க, அடுத்த கலையை சேர்த்துவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்புங்கிறது அறிவு நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு பிரம்மச்சரிய ஆற்றலை பயன்படுத்துவது. அதுக்கு முதல் வேலை ஆம்பளை பசங்களுக்கு பெண்களின் அருகாமையை தவிர்ப்பது.
பெண்களுக்கு ஆண் மகனின் அருகாமையை தவிர்க்கிறது, ஆண்களுக்கு ஆண்கள் தான் போதிக்கிறது. ஆச்சுங்களா, அதுதான் அபரிமிதம். இது இது வந்து முன்னோர்களின் கல்வி முறையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற நிலைமையை பற்றி நான் உள்ளேயே வரல. இப்போ கூட பிரம்மச்சரிய கல்வி முறையில் பெரும்பாலும் ஆசிரியர்களும் ப்ரொஃபஸர்ஸும் பலரும் பயிற்சிகளில் ஆன்மீக கல்விகளில் நம்மளுடைய பயிற்சிகளே இணைஞ்சு எடுத்துகிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க தான் மாணவர்களுக்கு குறைஞ்சபட்ச பிரம்மச்சரியத்தை பற்றியாச்சும் நாளைக்கு சொல்ல முடியும் எதிர்காலத்தில். அப்போ அதே மாதிரி இதுதான் பேசிக்ங்க நாலேஜ். அதுக்கு உத்வேகமாக இருக்கிறது பிரம்மச்சரிய ஆற்றல். அப்போ நாலேஜ் அதிகரிக்க அதிகரிக்க பிரம்மச்சரிய ஆற்றலும் ஸ்ட்ராங்காக காப்பாற்றிக்குவாங்க. அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால மிக விரைவில் ஒரு ஒரு கலைகளாக கற்றுக்கிட்டே வருவாங்க. ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தால் அந்த மாணவன் என்ன பண்ணுவான், அதுக்கான ஒரு குருகுலம் இருக்கும், அவங்களுக்கு தோட்டம் இருக்கும், ஒரு 100 ஏக்கர் 50 ஏக்கர் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ஏக்கர் கூட இல்லைங்க, வல்லம் வல்லம்பாங்க. ஒரு வல்லம்னா 5 ஏக்கரான்னு நினைக்கிறேனுங்க, 10 வல்லம் 5 வல்லம் அப்படிம்பாங்க. அப்போ அவங்க வேளாளர்கள்னால் அவங்களுடைய இதில் இருக்கும், அவங்களுக்கு தகுந்தாற் போல் அந்த குருகுலத்தில். ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, வாரிசு இருக்குன்னா என்னுடைய தொழிலை நான் வந்து மேம்படுத்தி எடுத்துகிட்டு போவேன். நான் உருவாக்குறத குழந்தை கொடுத்துட்டு போகணுன்னு நினைப்போம். நான் அதே போல் ஒரு ஒரு துறையில் இருக்கிறவங்களும் அவரவர்களின் வாரிசுக்கு எல்லாருமே சுயதொழில் தான். அந்த காலத்தில் வேலையெல்லாம் கிடையாது, வேலையை அரசாங்கத்தில் தான் வேலை. மற்றபடிக்கு சுய தொழில் செய்கிறவங்ககிட்ட போய் கற்றுக்கொள்ளுவதற்கு தான் வருவாங்க, கற்றுக்கிட்டு சுயமாக செய்வாங்க அந்தந்த ஊருக்கு போய். இதுதான் வந்து நடந்துட்டு இருந்தது. அதுக்கு தகுந்த கல்வி முறை இருந்தது, அது டோட்டலாக வேறைங்க. இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ இந்த சிஸ்டம் இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம். பெண்கள் வந்து தான் பாடம் எடுக்கிறாங்க, அரகுர ட்ரெஸ்ஸில் வந்து பாடம் எடுக்கிறாங்க. அதாவது 13-20 வயசு 15 வயசு பசங்க முன்னாடி வந்து அரைகுறையான உடையில் வந்து ஒரு பெண் பாடம் எடுக்கும்போது அப்போ வந்து இவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, இயல்பில் என்ன ஆகும், மிருக குணத்தில் என்ன வெளிப்படும், அவங்களுக்கு காம உணர்வுகள், பல்வேறு குழப்பங்களில் அரைகுறையான கல்வி முறைகள் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தில் வந்துட்டு இருக்கிற சகோதரர்கள் பேசிக்ஸை தெரிஞ்சிட்டீங்க. பேசிக்ஸ் பிரம்மச்சரியத்தில் தான் இருக்குது. நீங்கள் பிரம்மச்சரியத்தை ஸ்ட்ராங்காக புடிங்க ஆச்சுங்களா. வெளி உலகம் இருக்கட்டும், அது வெளி உலகத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுவதற்காகத்தான் நம்ம பயிற்சி முறைகளாக நம்ம கொடுத்துருக்கோம். ஆகவே பயிற்சிகளையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வெளி உலகத்தில் ஆசிரியர்கள் எப்படி பாடம் எடுத்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது உங்கள் நாலேஜ் பார்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கங்க. பிரம்மச்சரியத்தை அதற்கு ஊக்கம் கொடுக்கும் ஒரு உந்து சக்தியாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் மிகப்பெரிய ஆபத்துகளில் சிக்கிக்கொள்ளாமல் ஸ்ட்ராங்காக வாங்க சகோதரன். நான் வந்து இளைஞர்களிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறது தான், நம்ம வந்து இறைவனை நமக்குள்ளாக காப்பாற்றாமல் விட்டுட்டா நம்முடைய உயிரணுக்கள் தான் கடவுள், சிவம். எத்தனை சித்தர்களும் சொன்ன விஷயம் ஒற்றை சத்தியம் இதுதான். நம்முடைய விந்து சக்தியில் இருக்கும் உயிரணுக்கள் அல்லது விந்து சக்தியாக மாறுவதற்கு முன்பாகவே அதை நம்முடைய ஆற்றலாக, தவ ஆற்றலாக மாற்றி நாமா சிவாயா அப்படின்ட்டு மேல் நோக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறதா சித்தர்கள் சொல்கிறது. அதை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து என்ன பண்ணணுங்க, நம்மை வலிமைப்படுத்திக்கணும். ஆண்டவா, உலகமே நமக்கு எதிராக போகலாம், பொருளாதாரம் எதிராக போகலாம், உலகம் அழியும் சூழல் வரலாம், அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் ஆண்டவனை நம்ம பக்கம் நம்ம வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா, எல்லாம் உள்ள இறைவனை நம் பக்கத்தில் நம்ம வச்சுக்கணும். உலகமே நமக்கு எதிராக போகட்டும், ஆனால் இறைவனை நம் பக்கம் வச்சுக்கணும்னா பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும். இதை தவிர ஏதாவது வழி இருக்கா, இல்லவே இல்லை, வாய்ப்பே இல்லை ஆச்சுங்களா. ஸோ நீங்கள் 1000 வருடம் தவம் செஞ்சாலும் பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் தவம் செஞ்சுட்டு இருந்தால் அதுக்கு பயனும் இல்லை, ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தை புடிங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பாக்கியவான் ஆச்சுங்களா. வாய்ப்பு பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு திருமணம் ஆகிறதுக்கு 10 வருஷம் இருக்குது, 5 வருஷம் இருக்குது, இல்லை திருமணமாகி குழந்தைகள் ஆயிடுச்சு அப்படின்னா பிரம்மச்சரியம் நிலையத்தில் நிலைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வருடங்கள் கடக்க 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 பிரம்மச்சரிய ஆற்றல் ஓங்க 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 உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஆகி வந்துட்டே இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரையில் நாளுக்கு நாள் நம்முடைய புரிதல்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். புரிகிறக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுதானே நாலேஜ் ஆச்சுங்களா. புரிதல் எப்போ வரும், உண்மையான நாலேஜ் எப்போ வரும்னா பிரம்மச்சரியத்தில் எவ்வளோ நாள் அதிகரிக்கோ அவ்வளோ நாள் நமக்கு வந்து நமக்கு நாலேஜ் உண்மையான புரிதல் என்பது அதிகரிச்சுட்டு வரும். வாழ்க வளமுடன் சகோதரேன்.